அனைவருக்கும் வணக்கம். சற்று முடித்த முக்கிய அறிவிப்பின்படி நாளை நாட்கள் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி எந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை, என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி கனமழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கார்ட் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் கனமழை நீடித்து கொண்டு வரும் நிலையில் தற்போது மீண்டும் தமிழகத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. அதாவது தமிழகத்தில் மாண்டஸ் புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என சொல்லப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மீண்டும் 4 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. அதாவது தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி பார்க்கும்போது கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வரும் வெள்ளிக்கிழமை வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசன் முதல் மிதனாலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. மேலும் கிழக்கு திசை மாறுபாடு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதியில் 4 நாட்கள் கட்டாயம் கனமழை நீடிக்கும். உள் மாவட்டங்களில் குளிர்ந்த வானிலை நிலவக்கூடும் என தற்போது வட தமிழக மாவட்டங்கள் அதிகாலையில் லேசன பனிமூட்டம் காணப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் அணை சுற்று வட்டார பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்து வரக்கூடிய 4 நாட்கள் எந்த விதமான எச்சரிக்கை மீனவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டாங்க. அதேபோன்று 4 நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுறாங்க. பொதுவாக உள்ளூர் விடுமுறை எதற்கு கொடுக்கப்படுறாங்கன்னா, இப்போது ரீசண்டாக வந்து தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும் பண்டிகை விழாவையொட்டி தான் இந்த உள்ளூர் விடுமுறை விடப்படுவது வழக்கமாக உள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டும் 4 நாட்கள் உள்ளூர் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டும் 4 நாட்கள் விடுமுறை, மற்ற மாவட்டங்களில் 4 நாட்கள் விடுமுறை கிடையாது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. வரும் 4ஆம் தேதி 4 நாட்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை என கட்டாயமாக மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டு வராங்க. அதே போன்று மழையின் காரணமாக தமிழகத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் விடுமுறை விடப்பட மாட்டாது என சொல்லப்பட்டாங்க. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக வரும் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.